கும்புடுற மாதிரி கும்புடுவேன்.
मुड़ना है फाइनेंस की पत्रा नारायण तैयार
ஆசை இல்லை இருக்கு ஆனா
உயிரே கிடையாது. குஞ்ச படிச்சது உங்க அப்பா. ஆமா,
உங்களை படிச்சது எங்கப்பா தான், என்னைய படிச்சது எங்கப்பா தான், நீங்க படிச்சது யாருக்கு, எங்கப்பனுக்கு, நான் படிச்சது எங்கப்பனுக்கு, ஒடுத்து தவறா பேசாதீங்க, பெற்ற தாய்க்கு தவறா பேசலாமே உலகத்துல. நானா பேசுறேன், இளையாசை வைக்க. இன்று பொழுதில் பெரியவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், முந்தி தவம் கடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை. அன்னை என்று சொல்லக்கூடிய ஜீவன அவள் அன்றி ஓர் அனுபவம் வசையாதுற. அப்படிப்பட்ட ஒரு தாயை போய் தரமலாம எங்க ஆத்தாளுக்கு ரெண்டு குடுத்தா சொல்லி கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாங்க. வெற்றி தரமா பேசுறேன் சொல்றியா? நான் சொன்னதுக்கு என்ன காரணம் சுவாமி? என்ன காரணம்? அப்ப நீ கேட்டிருந்தா நீ அறிவாளி. அறிவாளி நீ முட்டாளா? நீ அறிவாளியா? உங்க அப்பா அம்மாவுக்கு திருமணம் முன்னால பொண்ணு மாப்பிள்ள பார்த்து சொந்த வந்த வச்சிரம் கூட்டி கொண்டு போய் நாலு குறிச்சு விஷயதார்த்தம் பண்ணி பத்தல் போட்டு கல்யாணம் வச்சு சாப்பாடு போட்டு பத்தாங்க. இதுதான் ஊரடிய. நான் கூட எல்லாரும் பாக்குற மாதிரி செய்வாரா? அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாம உங்க அப்பா அம்மாவும் திருமணம் ஆனதுக்கு பின்னால அந்த முதலீடு என்ற காலத்துல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. அப்பொழுது அண்டம் என்று சொல்லக்கூடிய உடம்புகளை பிண்டப்படுத்தக்கூடிய உயிர் பிடிச்சு போறது எங்கப்பே. சும்மா தெண்டத்துக்கு உழைக்கிற விஷயம் உங்கப்பே. அதனாலதான் இப்ப இந்த பரத கட்டத்திலே முண்டமா பிறந்த இறக்கப்படும் பிறக்கப்படுது முண்டம் இறக்கப்படுது முண்டம் இடையில இழந்ததா நம்ம கண்டோம். யாருடா தெரியும் இந்த வாழ்வு பிறப்பு? சாமி சத்தியமா எனக்கு என்ன சொன்னீங்க ஒண்ணுமே புரியல. பாவி இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையா? சரி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா பாம்பின் கால் பாம்பரி விடுவார்களே, அத போல யார் யாருக்கு எதை கொடுக்கும் அதை கொடுக்கல. சரி நீ ஒரு காட்டுவாசி, இந்த பூலக வாசிக்கு எப்படி புரிய மாட்டேன்? இந்த நிலம் என்ற பூமாதேவி இருக்கு இல்லையா? சரி இந்த நிலம் என்ற பூமாதேவி உங்க அம்மாவை நினைச்சுக்கோ. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரி நிலம் என்று சொல்லக்கூடிய பூமாதேவி உங்க அம்மா. இந்த நிலம் என்ற பூமாதேவியை உழுது தண்ணீர் வாச்சக்கூடிய விவசாயி இருக்கேன் பாரு, உங்க அப்பா. சரி என்னதான் பூமிய, அழகான பூமிய, பெருசா கிடக்கூடிய நிலத்தை பக்குவப்படுத்தி பெருவரில் ஊண்டி உழுது பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பண்படுத்தி தொல்லியாக்கி எல்லாத்து வச்சாலும் வித்து என்ற விதை போடாமல் ஒரு வெள்ளாமை ஏற்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. அந்த விதை போடுறேன் பாரு, அவன் தான் எங்க அப்ப. ஆக மொத்தம் தரிசு நிலம் எங்க ஆத்தா அங்க அம்மா. அதை போட்டுக்கிட்டு உழுதது யாரு? உங்க அப்பே. இப்பதே அவனுக்கு புரியுது. போக சரியா சொல்றேன் பாத்தீங்களா? இப்பதே அவனுக்கு புரியுது. விதை முளைக்காம தண்ணி பாய்ச்சினது அது உங்க அப்பா. விதைய போட்டது எங்க அப்பா. உங்க அப்பா நீங்க அப்படி மாத்தி மாத்தி சொல்லி பார்த்திருக்காங்க. உங்க அப்பா எங்க இருந்து உலகத்துல மாத்தி மாத்தி ரெண்டு கூட்டி சொல்லி வாக்குறாங்க. எங்க ஆத்தா எங்க இருக்கு, உங்க அப்பா எங்க இருக்கு? சரி உங்க அம்மா கீழே, உங்க அப்பா எங்க இருக்கு? எங்க அப்பா இங்க ஆகாயத்துக்கு. அதுலதானே முரட்டு சந்தேகம். முரட்டு சந்தேகமா? நான் பிறக்க காரணமா இருந்தது யாரு? எங்க அப்பா. அங்கேதானே பெரும் சந்தேகம். என்னடா பெரும் சந்தேகமா? எங்க ஆத்தா கீழ. சரி ஒப்பா மேல. ஆமா ஒப்பா மேல. எங்க ஆத்தா கீழே அங்க இருந்து எப்படி எங்க ஆத்தாவை இங்க வச்சு வேலை செஞ்சாங்க? வேலை செஞ்சா எவ்வளவு நீல இருந்து உலகத்துல யாருக்கும் இல்லாதது. எங்க அப்பா பெருசுரா, அட இடுப்பு சுத்தி கட்டி வச்சிருப்பாடுறா. பெருசுனா மனசு பெருசு. வந்தவனுக்கு வாரி கொடுக்கற வல்லன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல ஒருத்தருக்கு இப்ப ஒரு வீட்டுக்கு நாலு சாப்பாடு வரேன் ஆக்குறவரைக்கும் கொடுப்பேன். இல்லப்பா அப்புறம் வாங்க பண்றதுல அந்த மாதிரி அதோட முடிஞ்சுக்கிறான். ஆனா எங்க அப்பா இல்ல, யாரு எப்ப கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு மனசு பெருசு. மனசு பெரிய மனசு பண்ணவண்டா சொல்றாங்களே. யாரு பெரிய மனசுடா? ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. யாரு எதை கேட்டு வரல? அதை போட அதை பெருசு. நீ வேற இடுப்பு சுத்தி கிட்ட எதை சொல்ற? நான் கூட இதே கையெழுத்து நினைச்சு அவருக்கு அடுத்து பேசு. நீ போய் அதை போய் அவங்க அளவு எடுக்க சொன்னாங்க. அப்படிக்கு எதை தண்ணி கோவப்படாது. இந்த கழுதையை படிச்சேன் யாருச்சா?
என்ன உனக்கு அதுல போய் சந்தேகம் வருது? கடதை படிச்சதுக்கு அப்பா ஏன் கொப்பனை கூட வஞ்சகம் தான் ஏன் வஞ்சகமா? அதுக்கு மட்டும் மூன்றரை மனத்தை படிச்சு எங்களுக்கு அப்புறம் சுருக்கிட்டாங்க. உங்க அப்பா கூட சொல்லி நல்லா இருப்பீங்க தான் லேசா ஒரு ஒன்றரை மனத்தை நியூட்டியூட சொன்னாங்க. ரொம்ப கடல் உள்வாங்கிருச்சு. மூன்ற மனம் சொல்லுங்க. நீ அளந்து பாத்தியா? பார்த்தாலே தெரியல, ஒரு கணக்கு போட்டிருக்கேன். உலகத்துல நானே உலக கணக்குள்ள பேரு. ஆனா நீ ஒரு கணக்கு வளர்க்கறதுக்கு வர்ற உண்மையிலே நீ பெரிய ஆளுதான்டா. யார் யாருக்கு எப்படின்னு கணக்கு போட்டுருவேன். ஐயோ உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, நீங்க யாரும் நீச்சு கொடுக்க சாட்டீங்க. ஆற்றின் அளவு அருந்து ஈக அது ஒரு பூச்சி வளர்க்கும் நரி. எப்படி சரி ஆற்றுல விட்டா அளந்து விட்டு சொல்றான் இல்லையா? யார் யாருக்கு எதது எவ்வளவு இருக்கும்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு தெரியுமியா? ஒரு சாலத்தான பாடுபடுற எல்லாருக்கும் ஒரு சாலை தான். அது புரிஞ்சு வைக்கலாம். அது வேண்டாம் பொதுவான வாழ்க்கை. சரி பிறகு அது நீட்டாக குருகளா வைக்கலாம். சரி இந்த கட்சியில ரொம்ப கீழே இறக்கி பேச விட்டாத பிறகு நான் சிறப்பா இந்த கட்சியை ரெண்டு நாளைக்கு தெரியல. இதுவா இது இருக்கிற அவனுக்கு வெட்டிக்காருக்கு அடிக்கணும். ஆனா வருவாரு வெட்டிக்காருக்கு என்ன அடிக்க போற? காய அடிக்கணும். இதுக்கா இது சுத்தப்படாது. அப்புறம் ஏன்னா அவருக்கு ஏற்றவாறு அவருடைய அளவு கேட்டவரு வாயுதே சரியா வரும். ஏற்கனவே அடிச்சேன் அவசியம் ஏற்பாடு பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க வேற வரத்துலயா? காசு வைப்பேன், ரொம்ப ரூபா வைப்பேன். சரிப்பட்டு வராது. சரி வேற தேவையாக்கிறான்.
நீ அவன் சொல்லி கொடுத்தது ஆமா நீ மாமாவே சாமி நீ மாமா தானே மாமல ஓரமட்டோ நில்ற நீ நான் அனுப்பிட்டல காசு வாங்கியா அவர்களுக்கு நல்ல அர்ப்பிக்கெடுத்து